நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தான் வருங்கால முதல்வர். அமைச்சர் கே என் நேருவை பார்த்து அர்ச்சகர் ஒருவர், அடுத்த முதல்வர் நீங்க தான் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே பதறிக்கொண்டு, ஏயா நீ வேற இப்படி பேசிட்டு இருக்க, நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன காலி பண்ணிருவ பழியே அப்படின்ற மாதிரி கே என் நேரு அவர்கள் பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் மிக வேகமாக பதிவேறுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சொன்ன உடனே அவருக்கு அடி கொலை நடுங்கி போச்சு. எங்கேயா இப்படி சொன்ன உடனே என்னால எங்க வச்சு செஞ்சிட போறாங்க, நீ வேற ஏன் எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அர்ச்சகர் அவர்களை வந்து கே என் நேரு அவர்கள் திட்டியது தற்பொழுது காணொலியில் வந்து மிக வேகமாக பரவி வருகிறது. திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் கே என் நேரு அவர்களின் இந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை நேரு அவர்கள் வந்து சிரிச்சிட்டு இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தாருன்னா, கண்டிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்திருப்பாரு. ஆனா எப்படி ஒன்று தப்பிச்சிட்டாரு, எப்படியோ ஒன்று வெளியே சொல்லாம விட்டுட்டாரு அப்படி சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா முடிஞ்சு போயிட்டு இருக்கும் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் சோழி. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சென்னை வளத்தில் வந்து மிகவும் நேரு அவர்களே வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க மக்கள். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வச்சு செஞ்சிருக்காங்க. மொத்த திமுகவையே மக்கள் வந்து செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க அப்படி, சென்னையை வந்து காப்பாத்துறேன் சொல்லி கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4000 கோடி எங்கன்னு மட்டும் தெரியல, ஆனால் எல்லாமே பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சென்னைக்கு வந்து வெள்ளம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தெரித்து ஓடிட்டாங்க எல்லாருமே. அதனை தொடர்ந்து இனிமே வந்து திமுகவின் நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்க போது அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 39 எம்பிக்களை நிக்குவிப்பதற்காக அவருடைய முடிவு செஞ்சிட்டாங்க ஏற்கனவே. அப்படி இருந்தும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு சின்ன பிரச்சனைனால திமுகவுடைய கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட 15 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை வந்து ரொம்பவே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்காரு. இதிலிருந்து கண்டிப்பாக எப்படி எம்பிகளை வந்து நீங்க சஸ்பெண்ட் செய்யலாம், அவங்க மேல என்ன தவறு இருக்கு, அதுக்கான முழு விளக்கத்தையுமே நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது திமுகவில் கே என் நேரு அவர்கள் செய்த இந்த சர்ச்சை வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் பரவுவதற்கு காரணமே அந்த அர்ச்சகர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து கே என் நேரு அவர்கள் எப்படி இதை சமாளிக்க போறாரு, எப்படி இதிலிருந்து வெளியே வர போறாருன்னு தெரியல. இதனால திமுகவில் ஏதாச்சும் மிகப்பெரும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசிட்டு வந்துருக்காங்கன்னா, ஒருவேளை நேரு அவர்கள் தான் இதை பேச சொன்னாரா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு பேசும் பொருளா வந்துட்டு இருக்கு. அப்படி சம்மதமே இல்லாம எப்படி அவர் முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன, அவர் எப்படி சம்மதமே இல்லாம இப்படி உடனடியாக இந்த வார்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன என்பது மக்கள் வந்து கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கே என் நேரு அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுகவின் நிலைமை இப்படிதான் இருக்கு பாருங்க. அடுத்து எல்லாருமே அமைச்சர் ஆகணும் முதல்வர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிலைமை என்னாக போகுது, எப்படி இதெல்லாம் சமாளிச்சு திமுகவை ஒரு நிலைமை கொண்டு போறாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்க போறாங்க என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு டார்கெட்டா திமுகவுக்கு இருந்துட்டு வந்துட்டே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி இதை சமாளிக்க போறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது கே நேரு அவர்கள் அர்ச்சகர் அவர்கள் அந்த சொன்ன வார்த்தையால் கதி கிளங்கி போயிட்டாரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.